தலைவர் பொண்ணாளிக்கு 1000 ரூபாய்டா. 500 ரூபா வச்சுங்க, இந்த மாசம் வியாபாரம் சரியில்லைங்க. ஏய், உன் வியாபாரம் சரியில்லைன்றதுக்காக தலைவர் பிறந்தநாள கொண்டாடாம இருக்க முடியுமா? எடா பணத்தை எடா. ஐயா, நான் சுதந்திரத்துக்காக போறான்னு தியாகி, அரசாங்கம் கொடுத்த பணத்தை வச்சுதான் இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். நீங்க கேட்கற அளவுக்கு பணம் எங்கிட்ட இல்ல. ஜனங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி என் பிறந்த நாளை கொண்டாடுன்னு எந்த தலைவன்டா சொன்னா? தலைவன் பேரை சொல்லி நீங்க வசூல் பண்ணி அந்த தலைவனுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறீங்களே, நீங்க எல்லாம் உண்மையான தொண்டர்களா? இப்ப நான் கொடுக்க போற அடியில எந்தெந்த கடையில எவ்வளவு பணம் வசூல் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்குறீங்க. தம்பி இங்க வா. என்னம்மா அங்க என்ன நடக்குது? தலைவர் பிறந்தநாள்ங்கிற பேர்ல பணத்தை வசூல் பண்ணாங்க, மிஸ்டர் மெட்ராஸ் அவங்களை பொழந்து கட்டுறாரு. நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வெயிட்டான வேலை தரேன்னு சொல்லிருக்காங்க. வெயிட்டான வேலையா? என்ன வேலைடா? அம்மா, உங்ககிட்ட எந்த நேரத்துல வெயிட்டான வேலைன்னு சொன்னனோ இப்படி ஒரு வெயிட்டான வேலை கொடுத்துட்டாங்களே. சார், போதும் சார. ஒவ்வொரு தடவை என்னை கூப்பிட்டு விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறீங்களே தவிர நிரந்தரமான வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இனிமே இந்த போட்டோ போஸ் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் சார். வரேன் சார். 1 மினிட் மிஸ்டர் முருகன்.
உங்களை அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல பிஆர்ஓவா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு மாசத்துக்குள்ள 5000 ரூபீஸ். இந்தாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மண்டே ரெண்டு டியூட்டி ஜாயின் பண்ணிருங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ. இதை எங்க அம்மா கிட்ட உடனே காட்டி அவங்க அசத்தனை பாருங்க. தோணலாம். மிஸ்டர் மெட்ராஸ் சண்டையில பெரிய ஆள், அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் உள்ளவர், எல்லா விஷயத்திலையும் கெட்டிக்காரர் தான். ஆனா இந்த பெண் விஷயத்துல எப்படி இருப்பீங்கன்னு பாக்கிறதுக்காகத்தான் ஒரு பரீட்சை வச்சேன். அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. என்ன இன்டர்வியூ? எதுக்கு இன்டர்வியூ சொல்றேன். என் பேர் அருணா அருணாச்சலம். ஊட்டியில எந்த இடத்துல இறங்கி என் பேரை கேட்டாலும் நீங்க இறங்கின இடம் என் இடமா தான் இருக்கும். என்னதான் பணம் இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிற ஆபத்திலிருந்து என்னால என்ன பாதுகாத்துக்க முடியல. அதனாலதான் எல்லா வகையிலும் தகுதியான உங்களை என் மேனேஜர் அப்பாயின் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு வந்திருக்கேன். பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து எத்தனை பேரை என்னால வரவழைக்க முடியும். ஆனா உங்களை மாதிரி ஒரே ஆளை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சாரி மேடம், இன்னைக்குதான் எனக்கு MRF வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த வாரமே சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. மாச சம்பளம் 5000 ரூபா. 5000 தானே? நான் 10000 தர்றேன். 10000க்கு ஆசைப்பட்டு உங்களை மாதிரி புது ஆள் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா அது எத்தனை நாளைக்கு நிரந்தரம் சொல்ல முடியும்? MRF உலகம் தெரிஞ்ச கம்பெனி, வாழ்க்கை பூரா நிரந்தரமான சம்பளம் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். திறமை உள்ளவனுக்கு எந்த வேலையும் எந்த இடத்துலயும் நிரந்தரம். நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா 10/11 சாதாரண தொழிலாளியா தான் இருக்க முடியும். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்க போற வேலை அப்படிப்பட்ட வேலை இல்ல. ஒரு ஹீரோ வேலை, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பான வேலை. உங்க வாழ்க்கை பூராவும் என்னைக்கும் நீங்க ஹீரோவா தான் இருப்பீங்க. என்ன சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்க கூட வரேன். அம்மா பிள்ளைய? சரி சரி, நான் உங்களுக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நல்ல பாயசம் செய். பாயசமா? என்ன விசேஷம்? 4 வருஷமா வேலை இல்லாம கஷ்டப்பட்டு MRF-ல அட்வர்டைசிங் செக்ஷன்ல 5000 ரூபாய் சம்பளத்துக்கு நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற? இது என்ன பெரிய விஷயம்? ஊட்டி எஸ்டேட்ல ஒரு அம்மா 10000 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. 10000? படி படி படி, என்ன வாய போடுற? மயங்க வரதப்பா. முருகா, அவங்க சம்பளம் உனக்கு முழுசா கொடுப்பாங்களா? அப்பா இந்த வேலை எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கா? வாழ்க்கை பூரா நிரந்தரமான வேலை. அம்மா, நான் முதல்ல ஊட்டிக்கு போறேன், தனியா ஒரு வீட பாக்குறேன், அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ணு. அம்மா அம்மா, வணக்கம். இதுதான் இந்த அருண அருணாச்சலத்தோட வீடு. ஐயோ, வீடா இது? மாடர்ன் அரண்மனை. உள்ள வந்து பாருங்க. இவர் தான் என் ஒரே மகன். வணக்கம். நான் போன்ல சொல்லல, அந்த மேனேஜர். ஐயோ, அந்த திக்குவாயன் அடிக்காக. பழைய மேனேஜருக்கு கொஞ்சம் திக்குவாய் இருந்தது. அதான், ஒரு நிமிஷம். ஓ, அந்த திக்குவாயனை பத்தி எதுவுமே சொல்லாமத்தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எடுத்த உடனே சண்டை பிரச்சனைன்னு சொன்னா இது ஒரு கௌரவமான உத்தியோகம் இல்லைன்னு நினைச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா அதனாலதான் சொல்லல. பின்ன எப்பதான் சொல்ல போறேன்? அதெல்லாம் அவனுக்கு ஒரு மரியாதையான வேலையை கொடுப்போம். இந்த அடிதடி எல்லாம் அப்புறம் சொல்லிக்குவோம். உன் ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு எதையும் உளறிக்கிட்டு இருக்காத. என்ன விஷயம்? அவன் சும்மா ஏதாவது சம்மதம் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் தைரியம் இருந்தா நான் ஏன் உங்க உதவியை தேடுறேன்? வாங்க, என் மூத்த பேத்தி அறிமுகப்படுத்துறேன். அவளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான ஆச்சரியப்படுவீங்க. வெள்ளி செவ்வாய் சனி 3 நாளும் கோயிலேயே இருப்பா. அவளுக்காக இந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு கோயிலே கட்டி கொடுத்துருக்கோம். அப்படி ஒரு பக்தி. அத வர்ற பாருங்க.
பேரு மீரா. மீரா, இவர்தான் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மேனேஜர். சாதாரணமா நினைக்காத, மிஸ்டர் மெட்ராஸ்.